நண்பர்களுக்கு வணக்கங்க. நம்மளோட யூடியூப் சேனல் சிவகிரி கேட்டல் ஃபார்மில் இன்னைக்கு பார்க்குற வீடியோ பதிவு மீண்டும் வந்து ஒரு அதிக கறவைத்திறனுடைய ஒரு காங்கேயம் இன மாடு பார்த்தினா ஒரு வீடியோ பதிவு தானுங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு பால் திறன் அதிகமாக இருக்கிற மாடாக இருந்ததுன்னா மாடு உடசலாக இருக்கணும், காம்பு வந்து நாலு காம்பும் சமனாக இருக்கணும், காம்புக்கான இடைவெளி வந்து சமச்சீராக இருக்கணும், கொம்பு வந்து பயிர் கொம்பாக இருக்கணும், இன்னொன்று வந்து வால் வந்து சன்ன வாலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடியான வீடியோ பதிவில் நம்ம சொல்லியிருந்தோம்ங்க. இந்த மாட்டுக்கு வந்து எல்லா அம்சமும் இருக்குதுங்க. இதில் ஒன்றே ஒன்று தான், வால் மட்டும் மேல் வால் மட்டும் கொஞ்சம் பெருவாலாக இருக்குதுங்க. மற்றபடி இந்த மாட்டில் வந்து எல்லா அம்சங்களும் இருக்குதுங்க. பின்மடிக்கு பார்த்தீங்கன்னா காம்புக்கான இடைவெளி, அகலம், இது எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க. இந்த மாடு வந்து கன்றுக்கு போக ஒரு வேலைக்கு 3 to 4 liters பால் கறக்குதுங்க. அந்த வீடியோ பதிவையும் நம்ம இப்போ பார்க்கலாம். கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க, பெரும் மாடுங்க. புறவு வந்து பார்த்தீங்கன்னா சமனாக இருக்குங்க. திமிலிருந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே சமனாக இருக்கும். இந்த மாட்டில் மடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மறை மாதிரி இருக்குதுங்க, வெள்ளை மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு பேர் தான் வந்து பால் மறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப நாளாக மாடு வச்சுருக்கவங்கள பெரியவங்களாம் கேட்டோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி மறை இருக்கிற பால் மறை இருந்தாலே அந்த மாடு நல்லா கறக்கும் அப்படின்னு அந்த வந்து வழக்கில் வந்து பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த மாட்டில் வந்து மறை இருக்குது, அதே மாதிரி கறவைத்திறனும் வந்து அதிகப்படியாக இருக்குதுங்க. இந்த மாட்டில் வந்து எவ்வளோ கறக்குறோம் அப்படிங்கிற வீடியோ பதிவை நம்ம இப்போ பார்க்கலாமுங்க. இப்போ இந்த மாடு பார்த்தீங்கன்னா கண் ஊட்ட விட்டுருக்குறோங்க. கண் ஊட்ட விடும்போதே வந்து அந்த மாடு வந்து யூரின் போச்சு. அந்த வீடியோவில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது மாடு வந்து செரப்பு விடுறதுக்கான அர்த்தமே வந்து ஒரு மாடு கண்குட்டி ஊட்ட விட்ட உடனே அந்த மாடு வந்து யூரின் போச்சுன்னா அந்த மாடு வந்து நல்லா செரப்பு விடுது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம்ங்க. அதையும் நம்ம வந்து புதுசாக வந்து மாடு வாங்குறவங்க நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சில மாடுகள் வந்து யூரின் போகாது, சிறப்பே வராது, அது மாட்டுக்கு ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கும். அப்படி இருந்ததுன்னா மாடு வந்து பயத்தில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம்ங்க. பார்த்தீங்கன்னா காங்கேய மாடு புதுசாக வாங்கிட்டு வர்றவங்க நல்ல கறவைத்திறனுள்ள மாடை பார்த்து நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னம்னா ஒரு மாடு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாடு வந்து இயல்பாகவே வந்து அந்த மாட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குங்க, அழுத்தம் இருக்கும். முத நாள் வந்து பாலுக்கு நிற்கலாம், இல்லை வந்து பாலுக்கு நிற்காமல் போகலாம், தண்ணி குடிக்கலாம், தண்ணி குடிக்காமல் இருக்கலாம், தீவனம் சரியாக எடுக்காமல் இருக்கலாம். இது எல்லாமே வந்து சரியாகிறதுக்கு நாட்டு மாடுகளுக்கு வந்து 2 to 4 liters வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பால் கறக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில மாடுகள் யூரின் போச்சுன்னா சிறப்பு வந்து இன்னும் விடுது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம்ங்க. சில மாடுகள் வந்து சிறப்பு விடாது, ரொம்ப வந்து புது இடமா இருந்ததுன்னா வந்து வயிற்றை எக்கிட்டு ஒரு மாதிரியாக நிற்கும். அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது மாடாக இருந்ததுனாலும் எந்த மாடாக இருந்தாலும் பால் கறக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாடை தவிடு காட்டி பால் கறந்தோம்னாலே பாலுக்கு நிற்காமல் போகிற பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சிருங்க. ஏன்னா வயிறு எக்காது, எதையும் அடக்காதுங்க. அதே மாதிரி புதுசாக நம்ம மாடு கொண்டு வர்றோம்னா முத நாள் விட்டுட்டு அடுத்த நாள் காலையிலையோ சாயங்கால நேரமோ வந்து அந்த மாட்டை சுத்தமாக கழுவுனோம்னா தான் அந்த மாடு வந்து நம்மளோட படிமானத்துக்கு வருங்க. அதே மாதிரி பால் கறக்கும்போது அந்த மாட்டை வந்து மிரட்டாமல் தொந்தரவு செய்யாமல் மெதுவாக வந்து காம்புகள் வந்து முதல் டைம் கறக்கும்போது வந்து ரொம்பவும் அழுத்தம் கொடுக்காமல் மெதுவாக இழுத்து கறந்துட்டு, ஏன்னா அந்த மாட்டோட தன்மை அப்படிங்கிறத நம்ம முதல் டைம் பார்க்கும்போது அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியுங்க. அதனால் அவசரப்பட்டு இது பண்ணாமல் பொறுமையாக கறக்கணுங்க. அதே மாதிரி முத நாள் வந்து கண்ணுக்குட்டி வந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னோம்னா மண்ணு திங்காமல் பார்த்துக்கணும். நிறைய பேர் வந்து கட்டிடுறாங்க, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மண்ணு திங்கிறது வந்து தின்றுச்சுன்னா அந்த கண் ஊட்டாது. கண் ஊட்டலினாலே வந்து அந்த மாடு வந்து எப்படி சொல்கிறதுங்க, ஊட்லினா பால் வந்து இடித்து ஊட்டாது, சிறக்கிறது கம்மியாக சிறக்கும், பால் அளவு குறையுங்க. அதனால் இந்த வெய்ய காலத்தில் மாடுகளை வந்து வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்து குளிப்பாட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குளிப்பாட்டி நம்ம வந்து நம்ம இடத்துக்கு செட் ஆகிறதுக்கு 2 to 4 nights வரைக்கும் ஆகும். அந்த பொறுமையாக இருந்து நம்ம வந்து மாடு வந்து வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக நல்ல கறவைத்திறன் கொண்டு வரலாமுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நாட்டு மாடுகள் தொடர்பாக என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் எப்போ வேணாலும் எங்களோட சேனலில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை நாங்கள் கொடுக்குறோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுசாக பால் கறந்து ஊற்றுற வீடியோ கறக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கிறோங்க. நன்றிங்க.